நல்லா கொடுத்து காட்சிஃபுல்லாக நடந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது என்னன்னு சொல்லலை. இப்போ இங்கே இருக்கிற கான்ட்ராக்டர் வந்து என்ன கூட தான் கூப்பிட்டாங்க. வேற படியில் நான் போகல, ரெண்டு நம்ப இருப்பேன். ஒரு கார் இல்லை, ஒரு வேன் இல்லையே. பணம் கொடுத்து யார்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுங்க, அவர் செலவழிச்சு அமௌண்ட் கொடுங்க, இதை விட பெரிய கொடுத்து நான் கொடுத்து. அவர் ஒரு கூப்பிட்டார், ஒருத்தர் வரல, சீந்தரத்துக்கு ஆள் இல்லை. அதான் அவருடைய நிலைமை. அவருக்கு போய் நான் வந்து இப்போ தேர்தலில் நிற்கிறேன் சேலஞ்ச் எடுத்து உதயநிதி ஓடுறார் கொடுத்தார். ஏன்னா என்ன மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆள், என்ன மாதிரி ஒரு அனாபதியை கொடுத்ததுதான் அர்த்தம் இருக்கு. உதயநிதி இன்னைக்கு பெரிய தலைவராக உருவாகி அவங்க கட்சியை பொறுத்தவரை ஒருத்தன் பெருசாக இருக்கிறாரு. அவர் என்னத்துக்கு பேசுகிறாரு? ஜனங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சாத்தான் நம்ம வெற்றி இது ஆட்சிக்கு வர முடியுங்கிற கஷ்டத்தில் இருக்கிற ஒன்றா ஜனங்களை கண்டு பயப்படுவான். இவங்க தேர்தல் ஆணையத்தையும் வாக்கு எந்திரத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இவங்க என்னத்துக்கு உங்களை பற்றி எதுக்கு கவலைப்படணும், எதுக்காக கவலைப்படணும்? வாக்கேந்திரம் நீங்கள் என்ன ஓட்டு போட்டால் என்ன, உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற சிம் கார்டு மாதிரி தான் வாக்கேந்திரத்தில் இந்த சிம் கார்டு இருக்குது. அதை எடுத்து இந்த சிம் கார்டை மாட்டினா முடிஞ்சு போச்சு. உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற உங்கள் சிம் கார்டு எடுத்துகிட்டு என் சிம் கார்டை மாற்றினாக்க அந்த செல்ஃபோன் என்னதாயிடுது. நீட் தேர்வு பொறுத்தவரை என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிடுறேன் கேட்டு. நம்முடைய மாணவர்கள் ரொம்ப சொன்னமாக ஜெயிச்சிருவாங்க, பாஸ் விடுவாங்க, ஆனால் நடக்கிறது அயோக்கியத்தனம். வடக்கில் இருக்கிற மாணவர்கள்லாம் நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணுறான், தெற்கில் இருக்கிற மாணவர்கள் பூரா குறைஞ்ச ரேங்கில் பாஸ் பண்ணுறான். ஏன்னா அதில் இருக்கிற பெரிய குறைபாடு என்னன்னா, நீங்கள் வாங்குகிற ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு படிப்பு கொடுப்பாங்க. ரெட்ரோலக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இபிஎஸோட பொன்விழா மாநாடு, பொன்விழா எழுச்சி மாநாடு மிக பிரம்மாண்டமாக மதுரையில் நடந்திருக்கு. இதில் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, புரட்சி தமிழர்னு சொல்லி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அந்த வரிசையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் நம்முடைய அனுதாபங்களை தெரிவிச்சுங்க, வேறு ஒன்றும் சொல்ல முடியும். ஏன் சார் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தியிருக்காரு, சின்னத்தையும் கட்சியும் தக்க வச்சுருக்காரு, நான்காண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்காரு, ஒரு ராஜதந்திரியாக இருந்து எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு? நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சா சரி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆட்சி பண்ணியாரு பன்னீர் செல்வத்துக்கிட்ட எம்எல்ஏக்கள் இருக்காருன்னா சொல்லுங்க. எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, நிர்வாகிகள் இருக்காருடா, பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காருன்னா யார் இருக்கா? திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினார், 1.5 லட்சம் பேர் வந்தாங்க. இவருக்கு மேலே ஒரு 50,000 பேர், 2 லட்சம் பேர் வந்தாங்க. 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னாரு. கணக்கு போட்டிங்களா? இல்லை அவர் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய கூட்டத்துக்கு இப்போ காலையிலேருந்து என்னை சந்தித்தவங்களோட வந்து 70 லட்சம் பேர், 15 லட்சம் பேர் அது வந்துவாங்களா? நல்லா கூட காட்சிஃபுல்லாக நடந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது என்னன்னு சொல்லலை. இப்போ இங்கே இருக்கிற கான்ட்ராக்டர் வந்து என்ன கூட தான் கூப்பிட்டாங்க. வேற படியில் நான் போகல, ரெண்டு நம்ப இருப்பேன். ஒரு கார் இல்லை, ஒரு வேன் இல்லையே. பணம் கொடுத்து யார்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுங்க, அவர் செலவழித்து அமௌண்ட் கொடுங்க, இதை விட பெரிய கூட்டத்தை நான் கொடுத்தோம். ஒரு சின்ன ஒரு இது தான் அவர் கூட்டத்துக்குள்ளார இவ்வளோ சொல்கிறீங்களே, அந்த கூட்டத்துக்குள்ளார போய் மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறத யாருன்னு கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா நடக்குது யாருன்னு தெரியாமல் தான் கூட்டம். ஆமாம், அதிகமாக அவங்க இளவு இருந்து உள்ள உட்காந்து மேடத்தில் உட்காந்துருந்தாங்க. இப்போ மொதல் 10 வருஷத்துல இருந்தவங்க தான் கையாடிக்கிட்டு காலாடிக்கிட்டு இருந்தாங்க. காசு இருந்தால் போதுங்க. இன்றைக்கி வந்து எத்தனாயிரம் தடவை சொல்லி கல்யாண கான்ட்ராக்டர் மாதிரி இந்த மாதிரி அரசியல் கூட்டத்துக்கு கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. சொன்னாக்கா உங்களுக்கு எந்த இடத்துல கொடியை நடணும், எவ்வளோ பெரிய மேடை போடணும், எவ்வளோ நாற்காலி வேணும், எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வர்றோம், இன்னும் நீங்கள் சொற்பொழிவெல்லாம் நீங்கள் முதல்ல கொடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் கைத்தட்டுங்கிறது கூட ஆள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஆளுக்கு கூட்டமாக இந்த ஆளுக்கு அவ்வளோ பேர் போகிறாங்க. எனக்கு ஆஃபர் வந்தது வெள்ளிக்கிழமை. இல்லை சார், பிளேனில் கூட்டிகிட்டு போய் பிளேனில் கொண்டு விடணும் அப்படின்னு நான் ஒரு அமௌண்ட்டு சொன்ன கொடுக்க முடியாதுட்டாங்க. அவர் ரொம்ப ஜாஸ்தி சார்றாங்க, அதை கொடுத்தா வர்றேன்ட்டு. இவன் நான் கூட இருந்திருப்போம் அந்த கூட்டத்தில். இல்லை சார், முக்குலத்தோரோட ஆதரவு பெறணும், அதுக்கப்புறம் பாஜகவுக்கு தன்னோட பலத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்ட இந்த மாநாடு சரிங்களா. இதில் வந்து இவர் துணை பொதுச்செயலாளர் முனுசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் தேசிய தலைவராக வளர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த மாநாட்டின் மூலமாக பாஜகவுக்கு ஏதாச்சும் ஒரு அச்சம் வந்திருக்குமா? இன்னும் ஒரு வாரத்தை பாஜகவை பற்றி அந்த கூட்டத்தில் பேசிட்டு இல்லை பேசலாம். மறைமுகமான அஜெண்டா. ஏன் மறைமுகம்? இப்போ கோடிக்கணக்கில் ஜனங்கள் வந்து கூட்டிகிட்டாங்க, தமிழ்நாடே வந்துருச்சு. இங்கே உங்கள் கணக்கு பிரகாரம் தமிழ்நாடே வந்துருச்சு. என்னையும் உங்களையும் தவிர மிச்சம் எல்லோரும் போயிருக்காங்க. எல்லோரும் போயிட்டாங்க, நம்ம ரெண்டு பேரும் தான் போகல, மற்ற எல்லோரும் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சொல்கிறீங்க, அப்பேற்பட்ட கூட்டத்தில் என்னத்துக்கு பயந்தீங்க? ஒரு வார்த்தை சொல்லு, நீ ஒரு வார்த்தை தவறு கூட பாடு கூட வரலது. பா சாக்கா அப்புறம் பி கூட வரல. அவ்வளோ ஜாக்கிரதையாக பேசிக்கிட்டாது.
அப்புறம் பாஜகவுக்கு எச்சரிக்கை நடக்குது, நீங்கள் தாங்க கதை சொல்கிறீங்க, அவங்க சொல்லல, ஏன் அவங்கள மாட்டி விட பார்க்குறீங்க அப்பா, இப்படிலாம் சொல்லி எதாவது ஆகிட போகுது. அதுக்கு தான் அவர் மைண்டு போய் எனக்கும் கூட்டுறது எனக்கு ஒன்றும் பண்ணிடாதீங்கிறதுக்கு தான் அவர் அவ்வளோவும் பண்ணியிருக்காரு. இப்படியெல்லாம் பாஜகவுக்கு எச்சரிக்கை பண்ணிடாதீங்கன்றதுக்காக ஆனால் வேற என்ன இல்லைன்னா, ஓபிஎஸ் டிடிவி இல்லாமே எனக்கே இங்கே பெரும்பான்மை இருக்குது, எனக்கும் முக்கலத்தோர் ஆதரவு இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக பண்ணாரா? இப்போ பண்ணிருக்கலாம். எப்போவுமே தேசிய கட்சிகள்கிட்ட நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தை காட்டப்படும். கலைஞர் 71 வருஷத்தில் இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்ந்து தான் நின்னார். 234 இடத்துல 183 இடத்துல ஜெயித்தார். இன்றைக்கு ஒரு அது ரெக்கார்டு, அவ்வளோ பெரிய வெற்றி யாருமே அடையல. எம்ஜிஆர் 10 தடவை ஆட்சி வந்தார், ஒரு தடவை கூட அந்த நம்பருக்கு வரல, கிட்ட கூட வருங்க. அப்பேற்பட்ட வெற்றி அடைஞ்ச உடனே அவருடைய கதி என்னாச்சு? இந்திரா காந்தி பார்த்தாங்க, ஓ நமக்கே சவால் விட்டு ஒரு மாநில கட்சி வளருதா, திமுக அதிமுக ரெண்டாம் வளர்ந்து. எப்போவுமே தேசிய கட்சிக்கிட்ட உங்களுடைய சாமர்த்தியத்தை காட்டக்கூடாது. அதில் பன்னீர்செல்வம் எவ்வளோ பிச்சாலையாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 1.5 லட்சம் பேரை கூட்டி காட்டினார், கூட்டி காட்டிட்டு அமைதியாக போயிட்டார். ஏன்னா அதுக்கு மேலே காட்டப்போனால் நம்ம வீட்டில் ரைடு வந்துடும். இப்போ அவரும் சென்னையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினார், தனித்து போட்டிடுவோன்ற மாதிரி சொல்லி போட்டிடுவோன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் போட்டிடுவார்? தனிச்சு தான் இருக்காது, அது கரெக்டாக தான் இருக்குது, தனிச்சு தான் இருக்காங்க, யாருமே கூட இல்லையே, அந்த 10 பேர் தான் அவரோட இருக்காங்க, இவர் கூட 3000 பேர் இருக்காது. இப்போ அமமுக கூட சேர்ந்து பயணிப்பார் அவர்? கண்டிப்பாக அது ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க, அது சேர்ந்துருவாங்க. சசிகலா விட மாட்டாங்க, அது பாஜக அனுமதிக்காது. ஏன்னா சசிகலா வந்தாக்கா ஒரு பெரிய சக்தியாக உருவத்துக்கு வச்சான். ஏன்னா என்றைக்குமே ஒரு பெண் தலைமையில் ஒரு அரசியல் கட்சி வந்ததுனாவே பெண்கள் மத்தியில் அதுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். அப்படி வந்துருச்சுன்னா ஒம்பா போயிட்டு நம்ம புடியில் இருக்க மாட்டாங்கிறதுக்காக சசிகலாவை வந்து பாஜக அனுமதிக்காது, இவங்கள்ட்ட பற்றி தான் அனுமதிப்பாங்க. அப்புறம் அக்டோபர் இன்னும் ஒரு இப்போ ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அக்டோபரில் வந்து எல்லா கட்சியும் ஒன்றா இணைஞ்சிருவோம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட பெண் தலைமை இல்லை, பெண்களே இல்லை. இது குறிப்பாக சொல்லப்போட்டீங்கன்னா அதிமுக 2, 3, 4 ஃபேக்ஷன் இருக்கிறதுல சசிகலாவை தவிர பெண்களே கிடையாது அந்த கட்சியில். பெண்களே இல்லாத இவங்க தானே இப்போது இது பண்ணுறாங்க. தேமுதிக கட்சி, தேமுதிக கட்சி இருக்கா? இருக்கா? இன்னும் இருக்கா? தேர்தலுக்கு தயாராகிட்டோன்னு சொன்னால் அந்த டைமில் தான் அவங்க வருவாங்க. கரெக்டாக இன்னும் ஒரு மாதம் கழிச்சு கிராமல தம்பிட்டிங்கெல்லாம் பார்க்கலாம். அது அந்த டைமில் வருவாங்க. எல்லா கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பேரம் பேசுவாங்க. அதான் உங்கள் வழக்கம், அதான் அந்த சீசனுக்கு வர்ற சீசனல் பார்ட்டி தானே. அதெல்லாம் இப்போது ஓட்டுக்கள் செதறும் இல்லையா சார்? இந்த மாதிரி இப்போது 2024 பாஜக அதிமுக கூட்டணி தனியாக, அப்புறம் டிடிவி ஓபிஎஸ் தனியாக, அப்புறம் அதிமுக தனியாக, இந்த அதிமுக உட்கட்சி பூசலில் திமுக வலுவாக இருக்குது தென் மாவட்டங்களில். முப்பளத்தோர ஓட்டுலாம் அவங்களுக்கு சாதகமாக போயிருக்கு. அப்போது வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருப்பான்? வெற்றி வாய்ப்பு நீங்கள் எந்த வெற்றி வாய்ப்பை பற்றி சொன்னாலும் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில திமுக எதிர்கட்சி இல்லை, அதுதான் உண்மை. திமுக எதுக்கிறதுக்கு எந்த கட்சியுமே இல்லை. பாஜக வலுவாக எதுன்னு அப்போ அண்ணாமலை கூட்டத்தை பார்க்குறோம், அவருடைய ஊர்வலங்களாம் பார்க்குறோம். இந்த உப்பு வைக்க போனால் காத்தடிக்குது, எது மழை பெய்யுது, மாவு வைக்க போனால் காத்தடிக்குதுங்கிற மாதிரி ஊழலை ஏற்று ஊர்வலம்னு புறப்பட்டார். நீங்கள் சீஆச்சி ஊர்வலம் சிரிப்பாக சிரிக்குது, உலகம் பூரா சிரிக்குது. அது பாருங்கள், அதில் தான் அண்ணாமலையுடைய சாமர்த்தியம். மோடி இப்படி ஒரு விஷயத்தில் மாட்டுவார் தெரிஞ்சு ஏற்கனவே ஒரு ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊர்வலம் கிளம்பினார் பார்த்தீங்களா, அவர் செய்கிறது பூரா மோடிக்கு எதிர்ப்பாக தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஊர்வலம் வந்து மோடிக்கு எதிர்ப்பான ஊர்வலமாக மாறிப்பிச்சு. அப்படியே பாஜக இன்றைக்கி வந்து அவர் உங்கள் வார்த்தை பிரகாரம் பாஜக இன்றைக்கி நின்றுச்சுன்னா திமுக டெபாசிட் போயிடும், அவ்வளோதானே உங்களுடைய இது அப்படிதான் சொல்ல வர்றீங்க. அண்ணாமலை மேற்கொண்ட நடைபயணம் வரவேற்பு பெறலையா? நீங்கள் தான் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுதான் எனக்கு தெரியுது. அண்ணாமலை என்ன பண்ணலான்னு எனக்கு இது வரலும் தெரியல. நான் அரசியலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்குங்க. யாரை எதுவும் கவர் பண்ண மாதிரி தெரியல, யாரை பற்றி பேசுகிற மாதிரி தெரில. அவரை ஏதாவது கூட்டமெல்லாம் கூட்டிகிட்டு 360 கோடி ரூபாய் பக்கமாக செலவு பண்ணுறாருந்தாங்க, எதுவும் தெரில. அதெல்லாம் கேள்வியாக தான் தான் யாருக்கு தெரியும் எவ்வளோ செலவு பண்ணாங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவள் செலவு பண்ணாமல் இன்றைக்கி எவனும் வரமாட்டான், அது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த இன்றைக்கி வந்து அரசியல் கட்சி நடத்துகிறதா இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நீ சம்பாதிக்கிற எனக்கு என்ன கொடுக்குறாங்கிறது தான் கேள்வி. அதனால் ஏதாவது கொடுத்தீங்கன்னா தான் இப்போ நான் ஒரு அரசுக்கும் வச்சு தெளிவாக நான் போகலாம், என்ன காசு காசு இருந்தாலும் நான் செலவு பண்ணேன்னா காந்தராஜ் முன்னேற்ற கழகம் வச்சு பயிர் நல்லா கரெக்டாக வச்சுருவேன். என் முன்னேற்ற கழகம் சஃபாலாக காந்தராஜ் முன்னேற்ற கழகம் எனக்காக தான் வச்சுருக்கு. அதே மாதிரி தான் இப்போ பழனிசாமி தானும் ஒரு கூட்டத்தை காட்டுறாரு. 2700 பொதுக்குழு உறுப்பினர்கள், 60 எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், இவ்வளோ வேறையை வச்சுக்கிட்டு பன்னீர்செல்வத்தோட கொஞ்சம் பெரிய கூட்டத்தை, கொஞ்சம் லேசாக பெரிய கூட்டத்தை காட்டியிருக்காரு. அவ்வளோதானே, அது எதுவுமே இல்லாமல் பன்னீர்செல்வம் பெரிய கூட்டத்தை காட்டினாரு. இப்போ யார் பெரிய புத்தாலி நீங்களே சொல்லுங்க. அதே தேதியில் உதயநிதி அமைச்சர் உதயநிதி நடத்தின உண்ணாவிரதம்,
நீட்டை வச்சு நாடகம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் நாடகம் ஆடுறாரு? உதயநிதி, திமுக. உதயநிதி நாடகம் ஆடுறாரு போங்க. இருக்கட்டும், நாடகமாவது அட்லீஸ்ட் நீ நாடகத்தை கூட போடுவீங்க, அவ்வளோதான் பாயிண்ட். நீ அட்லீஸ்ட் அவன் நாடகமாவது போடுறாரு, நீ அதை கூட போடலையாப்பா. இல்லை சார், இதை எளிமையாக கடந்து போக முடியாதுல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தில் ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. ஆமாம், இப்போது ரகசியம் தெரியும்னு சொன்னார். இப்போ அந்த ரகசியம் என்னன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸ் கூட்டிய எங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி அமைச்சா நீட் ரத்தாகும், மறுபடியும் ஓட்டு அரசியல் தானே செய்கிறாரு. ஓட்டு அரசியல் தான், யார் வந்து ஒழுங்காக எனக்கு அரசியல் நடக்குது? இப்போ பழனிசாமி கட்சி நடத்துறது எதுக்காக நடத்திக்கிட்டு இருக்காரு? தன் மேலே அமலாக்கத்துறை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எதிர்கட்சி தலைவர் மாதிரி உண்டாமாட்டேன்னு உட்காந்துட்டுருக்காரு. ஜெயலலிதா வந்து ஊழல் செய்ததால் தான் நான் தமிழ்நாட்டு மாணவே போச்சுன்னாரு அண்ணாமலை. ஒரு வாரத்தை அவர் எதிர்த்து அவர் பேசவே இல்லையே, கடைசி வரணும் இந்த நிமிஷம் ஒன்றும் பேசலையே. கட்சி உறுப்பினர்கள் கண்டனம் தெரியும், கட்சி உறுப்பினர்கள் பேசுனாங்க. பழனிசாமி பேசுனாரா? இந்த மீட்டிங்லேயே அது பேசுனாரா? பேசலையே. ஏன்னா ஏதாவது சொன்னால் ஏதாவது பண்ணிவிடுவாங்க, நமக்கு என்னத்துக்கு போகும்பா? பேர் மாத்திரம் புரட்சி பண்ணுறாரு பாஜக. வேறன்னு இன்றைக்கி அவங்க கையில் ஆட்சி இருக்கிறவரு அமலாக்கத்துறை பெரிய தலைவருக்கு அவங்க இல்லாட்டி போனால் அவங்க பாருங்கள், அமலாக்கத்துறை பெரிய தலைவருக்கு வந்து போன மாதம் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அவர் வந்து செப்டம்பர் ஒரு வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதை எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க? அதை கை விட்டு போச்சுன்னா நம்ம கதை கந்தல். அதே தான் தேர்தல் ஆணைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அதையும் அதை அந்த நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்குள்ளார அவதி அவதியும் மசோதா கொண்டு வர்றாங்க. எதுக்காக கொண்டு வர்றாங்க? இதை ரெண்டு போயிடுச்சுன்னா காமி, அவ்வளோதானே அதனுடைய உண்மை. அதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறேன். உயர்நீதி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் தலைவர் வேணாங்க, ரெண்டு கிளார்க்கை மாற்றிக்கிட்டா கதை கந்தலுங்க. அப்படி தானே ஈரோடு காலியாச்சு, அப்படி தானே கர்நாடகா காலியாச்சு, ரெண்டு கிளார்க்கு மாறினாங்க, காலி முடிஞ்சு போச்சு கட்சி காலி. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தலைவர் மாத்திரம் இல்லை, தொண்டை அங்கே இருக்கிறக்க. இப்போ நம்ம சொல்கிறதே பொதுமக்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும். கண்ணுக்காக கண் கொத்தி பாம்பாட்டம் தேர்தல் ஆணைய தலைவரையும் அவருடைய ஆட்களையும் நீங்கள் கண் கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இல்லாட்டி போனால் பாஜக தான் மறுபடியும் வரும். கொஞ்சம் அசந்திங்கன்னா பாஜக தான் வரும். அதுக்கு தான் அவங்க இது பண்ணிட்டு இந்த அச்சம் அந்த தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணைய தலைவருக்கு வந்ததுன்னா அவர் நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு. நேர்மையாக நடந்ததுன்னா எல்லாமே மாறும். இப்போ தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் வேறு என்ன இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஏதோ ஆதாரம் காட்டுது. நீங்கள் நிறைய நேர்காணலில் இதை குறிப்பிட்டிருக்கீங்க, நேர்மையாக அரசியல் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்போது நேர்மையாக நடக்கலைன்னா கர்நாடகத்தில் ஜெயிச்சிருக்காங்க, நீங்கள் ரெண்டு கிளர்க்கு மாறி இருக்காங்கன்னு சொன்னீங்க. ரெண்டு கிளர்க்கு மாற்றம் அதுக்கு போதுமானதான். ஒன்றும் இல்லைங்க, ஒரே சின்ன உங்கள் விஷயத்திலே வர்றேன். ஈரோட்டம் என்னாச்சு தேர்தல் கவுண்டிங் போது? 9:30 ஏன்னா நான் கவுண்டிங்கெலாம் நான் இருந்தேன். ஒரு சேட்டலைட் டிவியில் நான் வந்து தேர்தல் முடிவுகளை வச்சு விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தேன். 9:30 தேர்தல் ஓட்டு நிலவரம் முன்னாடி வரவே இல்லை. நாங்கள் கேட்குற என்ன, ஒரு மணி நேரமாக ஒன்றுமே வர்றேன். ஈரோட்டில் இருக்கிற ஊடக நிருபர்கள் பிடிச்சிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு. கலெக்டர் ஓடியாடுறாரு, ஒன்றும் நடக்கலைங்க, நேர்மையாக தான் நடக்குதுன்னு. உள்ளே பாய ஆரம்பித்தாங்க, உடனே போலீஸ் அதிகாரி வந்துட்டார். இல்லை இல்லை இல்லை, உடனே பாருங்கள் தேர்தல் இது வருது, முன்னாடி உடனே சொல்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் பாஜக இது அதிமுக உறுப்பினர் தேர்தலில் நேர்மை இல்லை, பணநாயகம்ன்றது ஜனநாயகம் தோட்டத்தில் 11 மணிக்கு வந்துட்டார். என்னன்னாக்கா அவங்க சொல்லிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் கண்டுத்தி பாம்பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் நேர்மையாக தான் ஓட்டை எண்ண வேண்டியிருக்கோம், எங்களை விட்டுடுங்க அப்படின்ட்டாங்க. தெரிஞ்சு போச்சு, அதோட இவ்வளோதான் 70,000 ஓட்டு. அதுதான் உண்மை நிலவரம். அதே தான் அங்கே கர்நாடகாவில் 1 கோடி காட்டினாங்க. என்ன சொன்னாங்க, தேர்தலுக்கு கணிப்பு தேர்தல் கருத்து கணிப்பு பூராமே காங்கிரஸ் தான் வரணும்னு சொல்லிகிட்டே வர்றாங்க, தேர்தல் வரையணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு போட்டாங்க. தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னாங்க. என்ன தொங்கு சட்டமன்றம் வந்தாக்கா விலைக்கு வாங்கிப்படலாம், அது மாதிரி ரிசல்ட் நீ கொடு, அதுக்கப்புறம் நான் விலைக்கு வாங்கிக்கிறேங்கிறது அவங்க கொடுத்த குறிப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன். தேர்தல் ஆணையத்துக்கு காலவரிட்டான் எதிர்பார்க்கல. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவங்க அவ்வளோ அவதி பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். அதுதான் காரணம். இன்றைக்கி ஹரியானாவில் வந்து முஸ்லீம்களை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்களை போன்ற சிறுபான்மையினரெல்லாம் எங்களை எதிர்த்து ஓட்டு போட்டிங்கன்னா தொலைச்சி கட்டிவிடுவாங்கன்ற பயமுறுத்தல் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த தீவிரவாத தாக்குதல் இது நான் சொன்ன தீவிரவாத தாக்குதல் வரும்ல, ஆர்எஸ்எஸ் வச்சுட்டு இப்போ சைனாவும் பாகிஸ்தானும் கை கொடுக்கல, ஆர்எஸ்எஸ் வச்சுட்டு மணிப்பூர்லேயும் இங்கெல்லாம் தீவிரவாத தாக்குதல் தான் நடக்குது. இதுதான் நடக்குது, நான் சொன்னது தான் நடக்குது. இது வரல நான் என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு வரோம் அத்தனையும் நடந்துக்கிட்டது. கருத்து கணிப்பு வரும்ல, இப்போ கருத்து கணிப்பு ஒருத்தர் போட்டாங்களே
அப்பா மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி வருவா டைம்ஸ் நவர்கர் அவங்களுடையது கொடுத்துட்டாங்களே போட்டாங்களே அதான் நான் சொன்னேன் கருத்து கணிப்பு வரும் அதான் வந்துட்டு நான் எழுதி கொடுத்த கதை வசனம் அப்படியே நடந்துட்டு இன்னும் காங்கிரஸ் தரப்புலேருந்து யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை அதுக்குள்ளே எப்படி சார் கருத்து கணிப்பில் இவங்க தான் பெரும்பான்மை நினைப்பு பிரதமர் வேட்பாளரை யார் தேர்ந்தெடுக்கணும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த கட்சி கட்சியினுடைய எம்பிக்களை தான் தேர்ந்தெடு இவன் எடுத்து எடுப்படியாக சொல்லிவிட்டாருன்னு இந்த எம்பிக்களை எல்லாம் நீங்கள் வந்து மிரட்டி இது பண்ணியிருக்கீங்களா அவர் தான் போடுவோம் என்ன அர்த்தம் இது அமெரிக்க முறை தேர்தல் இல்லையே ஃப்ரெஞ்சு முறை தேர்தல் இல்லை இது பிரிட்டிஷ் முறை தேர்தல் என்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி தான் தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறது இல்லை இந்த வாட்டியும் இங்கே பாஜகவில் மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு ஒரு தெரிஞ்சிருக்கு இந்த சைடு லீடர் யாருன்னு தெரியாமல் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க மோடி தான் பிரதம மந்திரி அப்படி தானே சார் இருக்கு அப்படி தானே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அவரே சொல்லியிருக்க அவரே அவர் தானே சொல்லிட்டு இருந்தார் வேற யார் சொன்னீங்க அவர் தானே சொல்லிட்டு இருக்கார் சுதந்திர தினத்தை நான் கேள்விப்பட்ட அளவில் அவருக்கு அத்வானிக்கு பக்கத்தில் ஒரு சேர் போட்டாங்க அடுத்த வேட்பாளர் வந்து யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத்தை விட இன்னைக்கு உறுதியாக இருக்கக்கூடியது நிதின் கட்கரி நிதின் கட்கரி அதனால தான் அவருக்கு எகேன்ஸ்டாக சிஐஜிலேருந்து அவ்வளோ பெரிய இதை லீக் பண்ணதை இவங்கள தான் லீக் பண்ணுது நிதின் கட்கரி ஓடிக்கிறதுக்காக தான் அவரோட கை ஓங்கி இருக்கு அவர் கை ஓங்கிடுச்சு இப்போ தான் சிஐஜி அறிக்கை வெடி விட்டான் அதுக்கு தான் அவங்களுக்கே இது பின்னடைவாக ஏற்படும் இல்லையா சார் அவங்க எனக்கு கிடைக்கலீங்க ஓ அதனால் காலி போய் நாசமாக போடும் அவ்வளோதான் இப்போது அதிமுகவோட இந்த மாநாடு வந்து பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தலைன்னு சொல்கிறீங்க அப்போ உதயநிதி இருந்த உண்ணாவிரதம் வந்து ஏதாச்சும் ஒரு மாறுதலை கொடுக்குமா நீங்கள் சொல்லி தான் எனக்கு அதுவும் தெரியுது என்ன சார் ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு பேசியிருக்காருங்க மக்கள் மத்தியில் என்ன மாற்றம் ஆர் என் ரவியை பற்றி ஆர் என் ரவியை பற்றி பேசலாம் ஆர் என் ரவியை பற்றி எல்லாரும் ரொம்ப நாளாக பேச அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் நல்லா இருந்தது தேர்தலில் ஒரு அடிமட்ட தோட்டம் நிற்க வச்சு இன்னும் தோக்கடிப்பாருன்னு அவர் எலெக்ஷனில் அவர் நிற்பார் அவர் நிற்கிற ஆளாக அவர் அவருக்கு போய் சேலஞ்ச் விடலாமா திமுக அதெல்லாம் செய்யக்கூடாது அவரையும் அவர் குளோரிஃபை பண்ணுறாங்க அவர் கவர்னர் போஸ்ட்டில் இருக்கிறது தான் ரவிங்கிற ஒரு ஆடியே நமக்கு தெரியும் இல்லாட்டி போட்டால் கவர்னர் ரவி யாருங்கிறத விட அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாரு இல்லை சார் அவர் ஓப்பனாக சொல்கிறார் ஒரு ஃபங்க்ஷனில் நான் கையெழுத்து போட மாட்டேன் நீட் வந்து அவசியமான ஒன்றுன்னு சொல்கிறேன் அவர் கையெழுத்து போட வேண்டியதுலேருந்து பாஸ் இது உங்களுக்கு சொன்னார் உங்கள்கிட்ட ஃபைல் இருந்தாலே போட வேணும் அதுவே அந்த ஆளுக்கு தெரியல அப்படிப்பட்ட கவர்னர் அந்த பதவியில் உட்காந்துக்கிட்ட ரவி போய் எழுத்து வைத்துக்க உதயநிதி பேசலாமா தன்னுடைய தரத்தை தாழ்த்திக்கலாமா ரவி யார் ஒரு அட்ரஸ் இல்லாத அனாபதேயம் அவருக்கு போய் எல்லாத்துக்கு நீங்கள் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறீ தேவையாக இருக்குது தேவை அப்போ ஒன்றும் இல்லையா ஆனால் சோதனை கொடுக்குறாரு சுதந்திர தினத்துக்கு அவர் வந்து இப்போ டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணார் வர முடியாதுட்டாங்க டீ பார்ட்டி கேன்சல் ஆகிப்போச்சு ஏன்னா ஒருத்தர் கவர்னர் கூப்பிட்டார் ஒருத்தர் வரல சீந்தரத்துக்கு ஆள் இருந்தா அதுதான் அவருடைய நிலைமை அவருக்கு போய் நான் வந்து இப்போ தேர்தலில் நிற்கிறேன் சேலஞ்சு என்னது உதயநிதி ஓடுறாரு கொடுத்தார் ஏன்னா என்ன மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆள் என்ன மாதிரி ஒரு அனாபதியம் கொடுத்ததுன்னு அர்த்தம் உதயநிதி இன்றைக்கு பெரிய தலைவராக உருவாக இருக்க அவங்க கட்சியை பொறுத்தவரை ஒருத்தன் பெருசாக இருக்கிறாரு அவர் என்னத்துக்கு பேசுகிறாரு கவர்னர் இடத்துக்கு தூக்கி விடுறாரு தேவையில்லை அது தேங்க என்ன பண்ணுறது என்னுடைய கருத்து அதிமுக போராடுமா அப்படின்னு வேற கூப்பிட்டுருக்காரு அதிமுக ஏன் சாத்தா அவர் அதிமுக போராடுறது தான் அன்றைக்கே வேணான்னு சொல்லுவாங்களே இல்லை நீட்டுக்கு எதிர்ப்பு ஏங்க பாஜக சொன்னதை வந்து என்னைக்காவது பழனிசாமியே பன்னீர்செல்வமும் எதிர்ப்பாங்களா என்ன கேள்வி இதெல்லாம் அதுவும் ஒரே கட்சியாக இருக்குது அதிமுகங்கிறது என்ன எங்கே இருக்குது பாஜக அவருடைய கிளையாக மாறி ரொம்ப காலம் சார் வலுவான எதிர்கட்சியாக அமர்ந்து இருக்காங்களே சார் எத்தனை எலெக்ஷனில் ஜெயித்தாங்க எத்தனை எலெக்ஷன் ஜெயித்தாங்க சொல்லுங்களேன் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனும் கூட ஜெயிச்சிட்டு உட்காந்துருந்த அத்தனை இடத்துல தொத்தாத்தீங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல எந்த பழனிசாமியா அதிமுக திமுக கணக்கு பிரகாரம் சொல்கிறீங்க எலெக்ஷன் தான் உங்களுடைய கணக்காக வச்சுருக்கீங்க எந்த இடத்துல ஜெயிச்சா அந்த 60 எம்எல்ஏக்களுக்கு பிறகு ஏதாவது ஒரு வெற்றி சொல்கிறதுப்பா ஒரு வெற்றியை சொல்லுங்க ஒன்றும் பேர் கிடையாது ஜெயிப்பாங்க சார் இந்த வாட்டி பெரும்பான்மையை காட்டி ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காரு அதே வாக்கேந்திரத்தை பொறுத்து தேர்தல் ஆணைய தலைவரை பொறுத்து இங்கே உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இது ஒரு ஆரம்பம்தான் அடுத்து டெல்லியில் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்லியிருக்காரு டெல்லியில் போராட முடியுமா போராடலாம் இல்லை இல்லை போராடலாம் விவசாயிகள் ஒரு வருஷம் போராடினாங்க அதுதான் சாஸ்டாகிட்டையெல்லாம் கண்டுக்கிட்டு நிர்வாணமாகலாம் நின்று போராடினாங்க யார் ஆட்சியில் இருக்கிறது மோடிங்க அவர் இதை ஏங்க ஜனங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சா தான் நம்ம வெற்றி இது ஆட்சிக்கு வர முடியுங்கிற கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் ஜனங்களை கண்டு பயப்படுவான் இவங்க தேர்தல் ஆணையத்தையும் வாக்கேந்திரத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இவங்க என்னத்துக்கு உங்களை பற்றி எதுக்காக கவலைப்படணும்
வாங்கிறது. நீங்கள் என்ன ஓட்டு போட்டால் என்ன, உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற சிம் கார்டு மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த சிம் கார்டு இருக்குது, அதை எடுத்து இந்த சிம் கார்டை மாட்டினா முடிஞ்சு போச்சு. உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற உங்கள் சிம் கார்டை எடுத்துகிட்டு என் சிம் கார்டை மாற்றினாக்க அந்த செல்ஃபோன் என்னதாகிடுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் இப்போ உங்கள் உங்கள் செல்ஃபோன் தான், பட் அதில் இருக்கிறது என் சிம் கார்டு என் பேர் தான் இருக்கும், பூரா எனக்காகிடுது, அவ்வளோதானே. அதே தானே வாக்கியந்திரம், பெரிய செல்ஃபோனு. அந்த சிம் கார்டை மாற்றிட்டு இந்த சிம் கார்டை வச்சாக்க பாஜக வெற்றி, முடிஞ்சு போச்சுன்னு. அந்த தைரியத்தில் தான் இருக்கல அவங்க இருக்காங்க, அதில் தானே அவங்க உட்காந்துருக்காங்க. தேர்தல் நடந்த உடனே மறுநாளவே ஓட்டுன்றாங்க, 15 நாள் டைம், 20 நாள். அங்கே எலெக்ஷன் முடியணும், ஆப்பிரிக்காவில் இருக்கிற எலெக்ஷன் முடியணும், அண்டார்டிகாவில் இருக்கிற எலெக்ஷன் முடிஞ்சு, அதுக்கப்புறம் தான் 15-20 நாள் என்னென்ன நடக்குது யாருக்கு. இப்போ இந்த வாட்டி இந்தியா கூட்டணி, இந்த வலுவான எதிர்கட்சிகள்லாம் கூட்டணியாக சேர்ந்துருக்கு, ஒரு வலுவாக இருக்குது, இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் சொல்கிறத பார்த்து நேர்மையாக நடந்ததுன்னா நான் இப்போயே சொல்கிறேன், ஆட்சி அமைச்சிடலாம், சென்ட் பர்சன் ஜெயிப்பாங்க, ஒரு இடத்துல கூட பாஜக ஜெயிக்கும், ஒரு இடத்துல கூட ஜெயிக்கும். மோடியை மண்ணை கவர், மோடினா மோடியாக இருக்கிற மண்ணை கவர நிலைமைக்கு தான் இருக்கார். அமித்ஷாவும் சேர்ந்து போடி, அவங்களுக்கு நல்லா தெரியுங்க, அதனால தாங்க விஜய் மல்லையாவை ஜெனிவாவிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஆச்சுன்னா ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கு, ரெடியாக வச்சுருக்க. எலெக்ஷன் கமிஷன் கையில் தான் இருக்குன்றீங்க, எது முழுக்க முழுக்க அதுக்காக தானே உடனே எப்படி கமிட்டி எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, பிரதம மந்திரி எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி, உடனே அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை எடுத்துட்டு பிரதமரின் கீழே வேலை செய்கின்ற கேபினெட் மினிஸ்டராக போட்டுருவாங்களோ, அதையும் பிரதமரை நியமிப்பாராம். ஆக மூணில் ரெண்டு பேர் இவங்க ஆளுங்க, ஒரு ஆள் தான் எதிர்கட்சி தலைவர். ஆக என்ன சொல்லுவீங்க, மூணில் ரெண்டு பேர் ஏற்றுக்கொண்டதால் இவர் தான் ஆக வேணுங்கிற ஆள். அதனால தான் நான் சொல்கிறேன், எதிர்க தேசிய ஒன்றிய தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் மேலே மக்கள் பூராவும் கண் வச்சிருக்கு, என்ன செய்கிறார் ஒவ்வொரு அசைவையும் பார்க்கணும், ஏதாவது தப்பு நடந்ததுன்னா யூ பி டேக்கன் இன் டு டாஸ்க்குங்கிற ஒரு பயத்தை அவர் கிரியேட் பண்ணிங்கன்னா அவர் உள்ளதாகிடுவார். இப்போ 10 ஆண்டு காலமாக தான் பாஜக ஆட்சியில் இருக்குது, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களும் இதே மாதிரி தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சு தான் ஜெயிச்சாங்களா? தேர்தல்னு என்றைக்கு தமிழ் இந்தியாவில் சொன்னீங்களோ அண்மையிலேருந்து இதெல்லாம் நடந்துட்டு, என்றைக்கு வாக்குயந்திரம் வந்ததோ அண்மையிலேருந்து வாக்குயந்திரத்தை கைவிட்டால் ஓரளவுக்கு நம்மளுக்கு நேர்மையான நேர்மையாக உலகத்தில் எங்கேயுமே வாக்குயந்திரங்கள் பயன்படுத்தலைங்க, எங்கேயுமே பயன்படுத்தும். நீட் இந்த தடவையாவது ரத்து ஆகுமா சார்? நீட் ஏன்னு ரத்து பண்ணிவிடும். அப்போ நீங்கள் ஆதரிப்பாங்க? நான் ஆதரிக்கலை, நம்ம மாணவர்கள் அதை பூப்புன்னு ஊதிட்டு போயிடுவாங்க, எவ்வளோ பெரிய எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணுறவங்க, நீட் ஒரு எக்ஸாமே இல்லை அது. ரைட் சார், ஆனால் என்னென்னா அது இருக்காது இருக்காதுன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது திமுக தானே? அது இல்லையன்னு சொல்லலை, திமுக வந்து அவங்க நாங்கள் முதல் கையெழுத்து போடுவோம், அங்கே போட்டாங்களா இல்லையா? போட்டு கையெழுத்து போட்டு மசோதா நிறைவேற்றி அமிச்சாங்களா இல்லையா? அங்கே போய் ஜனாதிபதி கையில் வச்சுக்கிட்டாக்க என்ன அர்த்தம், யார் அப்போ தப்பு பண்ணுறது? ரத்தாகாதுன்னு தெரிஞ்ச ஒரு தவறான வாக்குறுதி. ரத்தாகாத தவறான வாக்குறுதி இல்லை, முயற்சி பண்ணால் தான் முடியும். சந்திரமண்டலத்துக்கு போவோம் நினச்சிங்களா நீங்கள்? போனீங்க என்ன அப்படி தான் போவோம், அப்படி தான் யோசிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சட்ட போராட்டம் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்களே. இன்றைக்கி கவர்னருடைய கதி ரவியோட கதி என்னாச்சு? சுதந்திர இதை விருந்து வந்து ரத்து பண்ணிட்டு ஒண்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு, கொடியாத்தத்து கூட போ பக்கத்தில் மிட்டாய் வாங்கிறது கூட ஆள் எல்லாம் போச்சு. அதான் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்னருடைய நினைப்பு. அது மாதிரி இதில் வராதுன்னு என்ன இருக்குது? நீட் தேர்வை பொறுத்தவரை என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லிடுறேன் கேட்டு, நம்முடைய மாணவர்கள் ரொம்ப சொன்னமாக ஜெயிச்சிருவாங்க, பாஸ் விடுவாங்க, ஆனால் நடக்கிறது அயோக்கியத்தனம். வடக்கில் இருக்கிற மாணவர்கள்லாம் நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணுறான், தெற்கில் இருக்கிற மாணவர்கள் பூரா குறைஞ்ச ரேங்கில் பாஸ் பண்ணுறான். ஏன்னா அதில் இருக்கிற பெரிய குறைபாடு என்னன்னா, நீங்கள் வாங்குகிற ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு படிப்பு கொடுப்பாங்க. வழக்கமாக நான் சொல்கிற விடம், நான் கண்டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன், டாக்டருக்கு கண்டாக்டருக்கு படிக்கணும்னா 80% வாங்கணும், நான் 75% வாங்கியிருக்கேன்னு வச்சுங்க, நான் கண்டாக்டர் படிக்க முடியாது. 75% வாங்கினா எங்கடா சீட்டு கிடைக்கணும்னா, டெலிவரி பார்க்குறதுக்கு ஆப்ஷன் கேட்டேன், மகப்பேறு மருத்துவம் அதில் எனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா 75% நான் மகப்பேறு மருத்துவத்தை படித்து நான் என்ன பண்ணுவேன்? விருப்பமே இல்லாத ஒரு விருப்பமே இல்லாதவன் நான். அது அதனுடைய விளைவு என்னாகும், அப்போ என்கிட்ட அவரை பேசினா நாசமாக போவான், அவ்வளோதான். என் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்க்கணுங்க, என் விருப்பத்துக்கு. எதுக்கு நீ வந்து ரேங்க் வைக்கிற? இதனுடைய அவுட்கம் என்னாச்சுன்னா, எனக்கு 75 தான் கிடைக்கிது, கண்டாக்டர் கிடைக்காது, ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறேன், இதுக்கு இவ்வளோ மார்க்குங்க இவ்வளோ கட்டணும் அப்படின்னு கட்டணும். அதுதானே சார் அதை கொடுத்துட்டாக்க சீட்டு கோச்சிங் சென்டரும்
இருக்கிறவங்க பாஸ் ஆகிட்டு பிரச்சனை அனுபவத்தோட சொல்கிறேன். என்னுடைய பேத்தி பேரை ரெண்டு பேர் மாட்டேன், என் பேரை கொஞ்சம் வாஸ்தியான பேய் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா போயிச்சாச்சா பேத்தி முடியாது நின்றுச்சு. மூணு தடவை எழுதி மூணாவது தடவை தான் பாஸ் பண்ணிச்சு. அந்த ரேங்க் வர்றதுக்கு மூணு தடவை எழுதிச்சு. அது கோச்சிங் சென்டரும் போகல, கடைச்சி ஒன்று தான் அவங்க விடாமல் நின்று பாஸ் பண்ணிட்டு போச்சு. எல்லாருக்கும் அந்த மன உறுதி இல்லை. நான் தான் சொன்னேன், ஏமா இப்படி பண்ணுறது இல்லை தாத்தா, விட மாட்டேன். இப்போ எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறான், அதை நான் ஜெயிச்சு காட்டுவேன், ஜெயிச்சு காட்டுச்சு சேர்ந்து சேர்ந்துருச்சு. ஆ ஐயா அந்த பேரை சொன்னான், எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது தாத்தா, கொடுத்தா கொடுத்துட்டு போகிறான், இது என்ன பெரியது, இப்போ பணத்தை கொடுத்தா சேர்ந்தான் ஜம்முன்னு போயிட்டான், ஒம்பது வருஷம் வேலை இல்லை, அவ்வளோதான். அதுக்கு தான் அது நடக்குது. ஐயா பாஜக அவருடைய இமாலய ஊழல்களில் இது உண்டு. ஒரு நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலக்ஸ் சார்பாக நன்றி சார்.